தங்கவேல இங்க இருக்கல ஏன்டா பயப்படுறீங்க என்ன மாதிரி தைரியமா இருக்கடா டேய் பாத்து பண்ணையார்ட்ட சொல்லாம பட்டணத்துக்கு போறோம்ல யாராவது பாத்துருவாங்களோங்க பயம்தான் ஆமாண்ணே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குதுண்ணே அடச்சி விட பயந்தங்குடி பசங்களா அப்படியே கணேசா இவனை காப்பாத்து இவனையும் காப்பாத்து என்னையும் காப்பாத்து என்ன டேய் பொழப்புக்காக துணிஞ்சு வெளியூர் போறவன் பயப்படலாமா பாரதியார் பாட்டு மறக்கலாமா எங்க கைப்பிடிய அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வாணியிடந்து வீழுகின்ற போதிலும் உச்சி மீது வாணியிடந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்ன விட முடியும் இருக்கு மீசைக்கு உதவும் இருக்கட்டும் இப்படிதான் சேர்த்தீங்களா ஆமா சரி அதை விடுங்க மீசை விட முடியாத ஐயோ விஷயத்துக்கு மாறும் இவ்வளவு பெரிய மில்ல நீங்க என்ன பண்றீங்க நான் மாறு என்னாலும் இந்த மில்லே ஓடுது கனக
பண்ணி இருக்காங்களே. சீஸ் நதிங்க. எங்க பாரதியா? ஹலோ டே தம்பி, உனக்கு 100 வயசுடா, இப்பதான் உன்ன பத்தி பேசிட்டு இருந்தேன். கல்யாண விஷயமாவா? ம், அதேதான். நானே எப்படி இருக்க? சாப்பிட்டாளா? தூங்கினாளா? டேய், நான் அவளை பெத்தவ, உன்னை விட பாசம் அதிகம். கொஞ்சம் இரு, கூப்பிடுறேன். ராதா, ராதா, பிரதா பேசுறா. சீக்கிரம் கொடுக்க. டேய், கொஞ்சம் பொறுமையா இருடா. அதோ அவளே வந்துட்டா. அப்புறம் நான் ஆபீஸ் போயிட்டு வரேன், நீ அவளோட பேசு. ஓகே, பை பை. மூஞ்சி சுளிக்காம பேசு. ஹலோ பிரதாப். ஹலோ ராதா, எப்படி இருக்க? ஃபைன். இன்னும் 3 மாசத்துல மெட்ராஸ் வந்துருவேன். அப்புறம் நம்ம கல்யாணம் தான். ரோம், சுவிட்சர்லாந்து, வெனிஸ் எல்லாம் போறோம். ஓகே ஓகே. என்ன ஒரு மாதிரி பேசுற? காலையில இருந்து ஒரே தலைவலி, டாக்டர் கிட்ட போறோம். அதான் தலைவலியா? முதல்ல சொல்ல கூடாது, சீக்கிரம் போய் டாக்டர் பாருங்க, அப்புறம் போன் பண்றேன். ஓகே ஓகே. அப்பா தப்பிச்சேன். அம்மா வந்தாங்க. முதலாளி அம்மா வந்தாங்க. நீங்க ஏன் நிக்கிறீங்க? முதலாளி அம்மா வர்றாங்களே. அப்படி இப்படி கனகவள்ளியே வாழ்க, வாழ்வழிக்கும் தர்ம தாயே வாழ்க, வாழ்க செஞ்சுரி பிளவர் மில்ஸ் வாழ்க, வாழ்க மாவரைக்கும் வேலை கொடுத்து எங்க வீட்டுல சோர் பொங்க வைக்கும் சொர்ணாம்பிகையே வாழ்க, வாழ்க. யாரு பண்ணீங்க அம்மா? நாங்கெல்லாம் கிராமத்துக்காரங்க, உங்களை நம்பிதான் பட்டணத்துக்கு வந்திருக்கோம். உங்க பிளவர் மிஸ்ல ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா. சரி உள்ள வாங்க, வேலை போட்டு தர சொல்றேன். ரொம்ப நன்றிமா, நல்லா இருக்கு. அண்ணே கூ கூ கூ, எப்படி வேலை வாங்கிட்ட பாத்தீங்களா? அரே சாம்பா, வாங்கடா. போற போக்க பார்த்தா இந்த ஏரியாவுக்கே எம்எல்ஏ ஆயிடுவானு போல இருக்க. 3 பேரும் சேர்ந்து பொம்பளைய மடக்கிட்டானுல, நம்ம பொழப்பு இருக்கவே இருக்கு. அரே சாம்பா. ஹலோ சார், அக்கௌண்டன்ட் பேசுறேன். மேடம் வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? ஓகே. உமா சார், நீ போயிட்டு அப்புறம் உமா. ஓகே சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். ப்ளீஸ் சிட் டவுன். ஆ, நமக்கு வர வேண்டிய பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா? எல்லாம் வந்துருச்சு மேடம். பட் இந்த ராஜன் ஷா கம்பெனில இருந்து ஒரு 60,000 ரூபீஸ் வர வேண்டியிருக்கு. அந்த கம்பெனில இருந்து நமக்கு ரொம்ப நாளாவே பணம் வரலல்ல. ஐயா, ஐ டோன்ட் லைக் இட். ஐ ஆல்சோ டோன்ட் லைக் இட். அவங்க நம்பர் என்ன? இல்ல மேடம், அது வந்து நானே. நம்பர் என்ன? 45155. ஹலோ. ஹலோ ராஜன் ஷா? எஸ். நான் மிஸ்ஸஸ் கனகவள்ளி பேசுறேன். 60,000 ரூபீஸ் பேலன்ஸ் இன்னும் செட்டில் பண்ணாம இருக்கீங்க. அதான் ஏற்கனவே நாங்க செட்டில் பண்ணிட்டோம் மேடம். அப்படியா? ஐ அம் சோ சாரி. ஆர்கே ஷக் ஃபோன் பண்றதுக்கு பதிலா உங்களுக்கு பண்ணிட்டேன். மிஸ்டர் ரகு, என்ன ஏமாத்தணும் நினைச்சு நீங்க ஏமாந்துடாதீங்க. பல தடவை இந்த மாதிரி கையாடல் பண்ணி நான் உங்களை மன்னிச்சிருக்கேன், அதுவும் உங்க அப்பா முகத்துக்காக. இனிமே இந்த மாதிரி நடந்தது உங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு நீங்களும் போக வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. வாயில இருக்கிற பல்ல எல்லாம் புடுங்கி ஆடிடுவேன். யார பாத்தியா வடங்கற? யோ, பார்த்த வெளியூர் மாதிரி இருக்கு. ஒழுங்கா ஊரு போய் சேர மாட்டீங்க.